Hello children, in this video we are going to learn materials around us. Already we learned two materials. What is that? Wood and clay, isn't it? Now we are going to learn about stone. Stone na ungalku nallave theriyum. Stone na enadhu? Kal. Nama kal sadharanamave ella edathilum paathirpom illaya? See, Sandhya and Kavya are playing with pebbles. பபிள்ஸ்னா என்னது? கூழாங்கல்னு சொல்லுவாங்க. கூழாங்கல் எப்படி இருக்குன்னா நல்லா மொழு மொழுன் இருக்கும், அதை வச்சு நம்ம விளையாடலாம். ஸோ தே ஆர் பிளேயிங் வித் பபிள்ஸ். பபிள்ஸ் ஆர் ஏ டைப் ஆஃப் ஸ்டோன். பபிள்ஸும் கல்லோட ஒரு வகை தான். ஸ்டோன் இஸ் ஏ ஹார்ட் சப்ஸ்டான்ஸ் ஃபவுண்ட் ஆன் எர்த். தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். வி யூஸ் ஸ்டோன் இன் மெனி வேஸ். கல்லுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பொருள் இல்லையா? இது நம்ம எங்க பார்க்கலாம்? பூமியிலேருந்து இதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கல்லு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டா இருக்கும். இந்த கல்லுல நிறைய வகையான கற்கள் இருக்குது. இந்த கல்லை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? சி, இது என்னது? மகாபலிபுரம். நீங்க மகாபலிபுரம் போயிருக்கீங்களா? அதுல அங்க இருக்க சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கல்லால செய்யப்பட்ட சிலைகள் தான் இருக்கு. ஸோ மகாபலிபுரம் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ். கற்சிலைக்கு சிறப்பு பெயர் பெற்றது எது? மகாபலிபுரம் தான். வேற எதுக்கெல்லாம் கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? சி, ஸ்டோன்ஸ் ஆர் யூஸ் டு பில் ஹவுசஸ். வீடு கட்டுறதுக்கு நம்ம கல் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது என்னது? தாஜ்மஹால். மார்பிள் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்டோன். இட் இஸ் யூஸ் டு மேக் ஃபிளோர்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். இது வந்து இந்த தாஜ்மஹால் எதால கட்டப்பட்டதுன்னா மார்பிள்ங்கிற ஒரு வகையான கல். மார்பிள்னா என்ன சொல்லுவாங்க? சலவை கல்னு சொல்லுவாங்க. இது வந்து பில்டிங் கட்டுறதுக்கும், ஃப்ளோர்ஸ் தரை தளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அடுத்தது ஸ்மால் ஸ்டோன்ஸ் கால்ட் கிராவல் ஆர் யூஸ் டு மேக் ரோட்ஸ். கிராவல் அதாவது குட்டி குட்டி கல். அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஜல்லின்னு சொல்லுவோம். ரோடு போடும்போது பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கல் எல்லாம் கிடக்கும் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? ரோடு போடுவாங்க. நீங்க இதெல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட உங்க வழியில பாத்திருப்பீங்க. நெக்ஸ்ட், ஸ்டோன்ஸ் ஆர் யூஸ் டு மேக் ஸ்டாச்சூஸ். சிலைகள் செய்யறதுக்கு எல்லாமே கல் பயன்படுது. சி, இது வந்து ரெட் ஸ்டோனால கட்டப்பட்டது, அதாவது சிவப்பு கல். இதுவுமே ஸ்டோனோட ஒரு வகை தான். இதை வச்சு இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டலாம். தென் வி கேன் மேக் ஜுவல்லரி யூசிங் பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் கால்ட் ஜெம்ஸ். அதாவது ஜுவல்லரி மேக் பண்றதுக்கு நகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ரத்தின கற்கள்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நிறைய ஜுவல் செய்யறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட், ஜாயின் த ஆப்ஜெக்ட்ஸ் டு த மெட்டீரியல்ஸ் தே ஆர் மேட் ஆஃப். இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட மெட்டீரியல்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம மேட்ச் பண்ண போறோம். சி, லுக் அட் திஸ் பிக்சர். எலிஃபண்ட். இந்த யானை வந்து எதால செய்யப்பட்டது? கல். சோ ஸ்டோன், வேர் இஸ் அ ஸ்டோன்? STONE, ஸ்டோன். சோ மேட்ச் வித் ஸ்டோன். சி, ஹியர் ஆல்சோ ஒன் எலிஃபண்ட். இது பாருங்க எதால ஆனது? உட். WOOD, wood. Match with wood. Next one. See this picture. Made of clay. குட்டி குட்டி பாட்லாம் செய்வாங்க இல்லையா, பானை செய்வோம் இல்லையா, அதுலயே இது ஒரு வகை. இது எதால் ஆனது? கிளே, அதாவது களிமண். Then this statue. This is also made of stone. Okay?